ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் குட்டீஸ், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல் முயற்சித்தா வாழ்வில் பிரகாசிக்கலாம். நாமும் முழுமதியாக துபாயிலேருந்து நாங்கள் 4 ஃபேமிலி சேர்ந்து இந்தியா டூர் வந்திருந்தோம். யூஏஇயில் இப்போ வெக்கேஷன் டைம். ஸோ துபாயில் எங்களுக்கு இப்போது வெக்கேஷன் டைம். ஸோ நாங்கள் வந்து இந்த வெக்கேஷனை வந்து நார்த் இந்தியாவில் இருக்கிற சத்கோல் ஹிமாலயன் ஆஷ்ரம் அங்கே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி இந்த வாட்டி இப்படி இங்கே வந்திருக்கிறோம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நாங்கள் டெல்லி வந்து அப்புறம் ஆக்ரா தாஜ்மஹால் பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஃபத்தேகரில் இருக்கிற லாலாஜி அவங்க ஆசிரமம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஷாஜகான்பூரில் இருக்கிற பாபுஜி ஆசிரமம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நாங்கள் இப்போது சத்கோல் கிளம்புறோம். இந்த சத்கோல் ஆசிரமம் ஒரு பியூட்டிஃபுல் எக்ஸ்பீரியன்ஸு எனக்கு. சத்கோலில் நாங்கள் ஒரு 3 days அங்கே ஸ்டே பண்ணியிருந்தோம். ஸோ இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சத்கோல் ட்ரிப் தான் நம்ம பார்க்க போகிறோம். சத்கோல் போகிற வழியில் ஆந்திவே நம்ம ஹில்ஸ் ஏறினது அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே உங்களுக்காக நான் இன்றைக்கி ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இன்றைக்கி வீடியோவில் நம்ம சத்கோல் ட்ரிப்பு பார்க்க போகிறோம். சத்கோல் போகிற வழியில் எப்படி இருந்தது, என்ன ஹில்ஸ்லாம் எப்படி இருந்தது, அந்த மாதிரி அந்த விஷயங்கள் எல்லாமே இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி எங்கள் சேனலில் புதுசாக பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஆளுங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒரு புது வீடியோவோட நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு மிஸ் ஆகாமல் கிடைக்கும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்திங்கன்னா நாங்கள் இப்போது சத்கோல் கிளம்பிட்டோம். சத்கோல் ஆன் தி வேல இருக்கோம். ஷாஜஹான்பூர்லேருந்து நாங்கள் சத்கோல் கிளம்பினோம். ஷாஜஹான்பூர்லேருந்து பார்த்திங்கன்னா லால்குன் அப்படின்னு ஒரு ஊர் வந்தது. அந்த ஊருக்கு அப்புறம்தான் ஹில்ஸ் ஸ்டார்ட் ஆனிச்சு. ஹில்ஸ் ஸ்டார்ட் ஆனதுமே ரொம்ப சூப்பர் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது, நல்லா இருந்தது. நான் ஸ்பெஷலாக நம்ம வீடியோக்காகவே என் ஹஸ்பண்டோட ஐஃபோனை வாங்கிட்டு போயிட்டு நான் முன்னாடி உட்காந்துட்டேன், ஃப்ரண்ட்டில் உட்காந்து எடுத்தேன். ரொம்ப சூப்பர் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது, எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. நம்ம வந்து இப்போ வந்து கடல் மட்டத்துலேருந்து ஒரு 6000 feet மேலே நம்ம போகிறோம். அது போகிறது பார்த்திங்கன்னா ரொம்ப இதெல்லாம் டீப்பாக அப்படி ரொம்ப போகிற மாதிரி எங்களுக்கு ஃபீல் ஆகலை. ஏன்னா வந்து சின்ன சின்ன மலை ஏறி ஏறி இறங்கி இறங்கி நம்ம அந்த ஹைட்டுக்கு ரீச் ஆனதுனால ரொம்ப ஒன்றும் பெருசாக பயமாலாம் இல்லை, ஆனால் நல்லா இருந்தது. ரிட்டர்ன் வரும்போது எல்லாருக்குமே கொஞ்சம் தலை சுத்தல் நிறையா இருந்தது, ஷிரன்க்கெலாம் வாமிட் இருந்தது. போகும்போது எல்லாருமே நல்லா போனோம். வாமிட் வர மாதிரி இருக்கிறவங்க அந்த மாதிரி இருக்கவங்க எல்லாருமே அவாமின் டேப்லெட் எடுத்துக்கிட்டாங்க. ஸோ அதனால் யாருக்கும் போகும்போதெல்லாம் வாமிட் இல்லை. நான் சின்னதுலேருந்தே நான் வாமிட்லாம் பண்ண மாட்டேன் ட்ராவலில். எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் ட்ராவல், இந்த இடமெல்லாம் பார்க்குறது அந்த மாதிரி. நான் எப்போதுமே ஜன்னல் ஓரம் சீட்டு அதுதான் நான் கேட்பேன். இந்த இடம்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருந்தது. கீழே பார்த்திங்கன்னா அந்த ரிவர் அந்த இதெல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்தது. அது மாதிரி நம்ம ஹில்ஸ் ஏறும்போது பார்த்திங்கன்னா எனக்கு டிரைவர் வந்து நான் அந்த மாதிரி வீடியோ எடுக்கிறேன்னு நினைக்கும் எல்லா இடத்தையும் காமிச்சு காமிச்சு சொல்லிட்டு வந்தார். அதில் காமிச்சார் ஒரு இடம், அந்த ஒரு கிளவுட்ஸ் தெரியுதுல்ல, அந்த கிளவுட்ஸ் கிட்டே தான் நம்ம போகிறோம் அப்படின்னு சொன்னார். அதே மாதிரி அந்த கிளவுட்ஸ்க்குள்ளே நாங்கள் போகும்போது சொன்னார், நம்ம கீழே பார்த்தோம்ல அந்த கிளவுட்ஸ் கிட்டே நம்ம வந்துட்டோம் அப்படின்னு சொல்லி. அதெல்லாம் ரொம்ப சூப்பர் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. அது மாதிரி நைனிடால், ராணி கேத், பீம்தால் இதெல்லாம் நம்மளுக்கு ஆன் தி வே. நம்ம பீம்தால் வழியாக தான் நாங்கள் போனோம். அங்கே பார்த்திங்கன்னா பெரிய லேக்கு, அதில் போட்டிங் அதெல்லாம் இருந்துச்சு. ஜஸ்ட் அதெல்லாம் நாங்கள் ஆன் தி வேல அப்படியே பார்த்துட்டு போனோம். அது மாதிரி ஹில்ஸ் ஏற ஆரம்பிச்சோன்னே ஏசி எல்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு எல்லாம் விண்டோ ஓப்பன் பண்ணிட்டோம், நேச்சுரல் ஏர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு. அது மாதிரி நாங்கள் எல்லாருமே கேம்ஸ் எல்லாம் விளையாண்டு போனோம், அந்தாட்சரி அது மாதிரி, அப்புறம் ஒரு ஒரு வேர்டில் வந்து பாட்டு அந்த மாதிரின்னு நாங்கள் ஹில்ஸ் ஏறுற வரைக்கும் நல்லா ஃபன் பண்ணிட்டு போனோம். எங்கள் குட்டீஸ் எல்லாமும் சூப்பராக எல்லாருமே என்ஜாய் பண்ணிட்டு வந்தாங்க. ஃபோட்டோகிராஃபி இன்ட்ரெஸ்ட் உள்ள பசங்க 2 பேர் இருந்தாங்க, அவங்க வந்து நல்லா எல்லாம் ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துகிட்டே வந்துட்டுருந்தாங்க. அது மாதிரி பார்த்திங்கன்னா ஹேர்பின் பென்ஸ் இருந்தது, நிறைய ஹேர்பின் பென்ஸ் இருந்தது. எல்லாமே சூப்பர் எக்ஸ்பீரியன்ஸாக ரொம்ப நல்லா இருந்தது. நான் மேரேஜ்க்கு முன்னாடி போயிருக்கேன், குலு மணாலி நான் மேரேஜ்க்கு முன்னாடி போயிருக்கேன். அதுவுமே பார்த்திங்கன்னா டெல்லியிலேருந்து நாங்கள் வந்து ரோட்டில் தான் போனோம், ரோட்வேஸில் தான் போனோம்.
அது பார்த்திங்கன்னா நான் மணாலி போகும்போது நான் வந்து சண்டிகர் போய் குருச்சேத்திரம்லாம் போயிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் மணாலி ஹில்ஸ் ஏறினது வந்து நைட்டில் ஏறினோம். அதனால தான் நான் இந்த வாட்டி கேட்டுகிட்டே இருந்தேன், ஹஸ்பண்ட்டை கேட்டிருந்தேன் இந்த ஹில்ஸ் ஏறுறது எப்போது எத்தனை மணிக்கு டே டைமாக இருந்தால் நல்லாயிருக்கும். ஏன்னா நான் லாஸ்ட் டைம் போனது கூட நான் அந்த மாதிரி நைட் டைமில் போனேன் அப்படின்னலாம் நான் சொல்லிட்டு இருந்தேன். அதே மாதிரி பார்த்திங்கன்னா நாங்கள் சூப்பர் டைமிங்கில் ஹில்ஸ் ஏறினோம். அங்கேருந்து நாங்கள் ஷாஜஹான்பூர்லேருந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு கிளம்பிட்டோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து சத்கோல் ஹில்ஸ் ஸ்டார்ட் பண்ணது பார்த்திங்கன்னா ஒரு ஈவினிங் ஒரு 4 அந்த மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப சூப்பராக இருந்தது. நாங்கள் ஏறும்போது பார்த்திங்கன்னா எங்களுக்கு சன்செட்லாம் கிடச்சிது, ரொம்ப சூப்பராக இருந்தது. சன்செட்லாம் பார்த்தோம், ரொம்ப நல்லா இருந்தது. நாங்கள் அங்கே மேலே சத்கோல் ரீச் ஆகும்போது நாங்களுக்கு நைட் ஆகிடுச்சு. பட் இந்த ஹில்ஸ் ஏறினது எல்லாமே நாங்கள் அந்த ஈவினிங்கில் ஏறினதுனால கிளைமேட்டும் எங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருந்தது. இங்கே வந்தோடனே கிளைமேட்லாம் ரொம்ப சில்லுன்னு ஆகிடுச்சு. இப்போ பீம்தால் லேக் தாண்டியாச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் பார்த்திங்கன்னா போகிற வழியில் நிறைய ஊர்கள் இருந்தது, நிறைய வீடுகள் அந்த மாதிரி, நிறைய மார்க்கெட்ஸ் அந்த மாதிரிலாம் இருந்தது. இங்கே நிறைய பீப்புள்ஸ் இருக்காங்க. அது மாதிரி பார்த்திங்கன்னா போகிற வழியில் ஸ்கூல்ஸ் காலேஜஸ் அந்த மாதிரி இல்லாமல் நாங்கள் எல்லாமே பார்த்தோம். நிறைய கோயில்கள் இருந்தது, சிவன் கோயில், கிருஷ்ணன் கோயில், துர்கா கோயில் அந்த மாதிரி கோயில் இல்லாமல் நிறையா இருந்துச்சு. எல்லாமே ஆந்தி வேலை பார்த்துட்டு நாங்கள் போனோம். எதுலேயும் உள்ளே போய் நாங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியல, ஏன்னா நாங்கள் போகிறது நேராக சத்கோல் ஆசிரமங்கிறதுனால நாங்கள் எல்லாமே அப்படியே ஆந்தி வேலை அப்படியே பார்த்துட்டே போயிட்டோம். அது மாதிரி நான் சொன்ன மாதிரி ஹில்ஸை ஏறி ஏறி இறங்கி ஒரு ஊருக்குள்ளே போய் அதுக்கப்புறம் திருப்பி அடுத்த ஹில் ஏறி அப்படி போனோம். நாங்கள் ரொம்ப சூப்பராக இருந்தது. நடுவில் அந்த ஊர் அந்த இது எல்லாமும் நாங்கள் பார்த்தோம். கிளவுட்ஸ்க்குள்ள வந்துட்டோம்.
நான் சொன்னேன் இல்லைங்களா, டிரைவர் எனக்கு வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு கிளவுட்ஸ் காமிச்சு அந்த ஹைட்டில் இருக்க கிளவுட்ஸ் கிட்ட நம்ம போகிறோம் அப்படின்னு சொன்னார்னா, அந்த இடத்துக்கு நாங்கள் வந்துட்டோம். அதே இடம் சூப்பராக இருந்தது பார்க்குறதுக்கு. ரொம்ப சூப்பராக இருந்தது. நேச்சர் பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்தது. அது மாதிரி இப்போ பார்த்திங்கன்னா சன் செட்டும் ஆகிடுச்சு. நாங்கள் வந்து சத்கோல் கிட்ட போயிட்டோம். ஹிமாலயன் சத்கோல் ஆசிரமம் நாங்கள் இப்போது ரீச் பண்ணிட்டோம். ஆசிரமம் வந்துட்டோம், சத்கோல் ஆசிரமம். இங்கே வந்து ரூம் எடுத்துருக்கோம் நாங்கள் பேர்ல் ஹோட்டல், அதில் ஸ்டே பண்ண போகிறோம். வெரி நைஸ். சத்கோல் ஆசிரமம் ரீச் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் நாங்கள் டின்னர் சாப்பிட்டுட்டு எல்லோரும் படுத்து தூங்கிட்டோம். அதுக்கப்புறம் மார்னிங்லேருந்து எங்களுக்கு மெடிடேஷன் அந்த மாதிரி இதெல்லாம் இருந்தது. அதெல்லாம் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். இந்த ரோட் ட்ரிப் உங்களுக்கு எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணிக்கோங்க.
நெக்ஸ்ட் வீடியோவில் சத்கோல் ஆசிரமம் எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இதோட முடியுது. நாளைக்கு வேறு ஒரு புது முயற்சியோடு உங்களை சந்திக்கிறேன். வாழ்த்துங்கள், வளர்கிறோம். முழுமதியாக நன்றி, வணக்கம், பாய்.